என் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழிது உங்கள் ஐ வாழையொலி திராவிட மனோஜ் அவர்களுக்கு கொடுக்கும் பதிலின் இரண்டாவது காணொலி இது ஒருவேளை உறவுகள் யாரேனும் நேரடியாக இந்த காணொலிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா முதல்ல போயிட்டு அந்த காணொலியை பார்த்துட்டு வந்துடுங்க தான் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் கடந்த காணொலியில் நான் அவருக்கு ஒரு கேள்வி வச்சுருந்தேன் அது என்ன அப்படின்னா உங்களின் இன வரையறை என்ன திராவிடம் திராவிடர்ன்றீங்க இல்லையா அதனுடைய தெளிவான இன வரையறை என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சுருந்தோம் அதற்கு பதில் வந்தது அப்படின்னா வராது வரவும் தேவையில்லை ஏன்னா இப்போ அது உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படும் சரி வாங்க அடுத்து அவரை கொடுத்த விளக்கம் என்ன அதற்குண்டான மறுப்புகள் என்னன்றத படிப்படியாக பார்த்துருவோம் மாதிரி மாகாண பிரிவினை என்பது நம்முடைய அதாவது அவர் நம்முடையன்னு சொல்கிறது இந்த திராவிடர்களை தான் திராவிடர்களின் சக்தியை குறைக்கும் எனவே தமிழர்கள் யாரும் இந்த மொழிவாரி மாநில கிளர்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம் இந்த மொழிவாரி மாநிலங்கள் போராட்டத்தில் தமிழர்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம்னு பெரியார் சொன்னாராம் ஆக தமிழர்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம்னு சொல்லிட்டு இது நம்முடைய சக்தியை குறைக்கும் அப்படின்னு இந்த நம்முடையங்கிற வார்த்தையில பெரியார் திராவிடர்களை குறிக்கிறாராம் இதை கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும் இவங்க எல்லாம் வயிற்றுக்கு சோறு தான் திங்குறாங்களா அப்படிங்கறது முதல்ல தெரியல நீங்க பெரியார் மாநில பிரிவினைக்கு முன்னராகட்டும் மாநில பிரிவினைக்கு பிறகாகட்டும் பெரியார் முழுக்க முழுக்க இங்கே பேசியது தமிழர்களுக்காக மட்டும் தான் நீங்க ஆந்திர பிரிவினை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பெரியார் எழுதுறாரு சரியா சொல்லணும்னா இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பெரியார் எழுதுறாரு எனக்கு இந்த ஆந்திராக்காரங்க பிரிஞ்சு போன உடனே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலயே ஆந்திரா பிரிஞ்சு போச்சு அதை குறிப்பிட்டு பெரியார் சொல்றாரு இந்த ஆந்திராக்காரங்க பிரிஞ்சு போனதுல இருந்து எப்படியாச்சும் இந்த கன்னடக்காரனும் மலையாளக்காரனும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா தேவலன்னு அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த கன்னடக்காரங்களுக்கும் மலையாளிகளுக்கும் ஒரு துளி சுயமரியாதை உணர்வு கிடையாது அவர்களிடம் பார்ப்பனிய எதிர்ப்பு சிந்தனையோ இந்திய எதிர்ப்பு சிந்தனையோ ஒரு துளி கிடையாது ஆக இவங்க பிரிஞ்சு போனா தேவலன்னு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பெரியார் சொல்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலங்கள் பிரிவதற்கு முன்னாடியே பெரியார் இதை குறிப்பிட்டு சொல்றாரு மேலும் அவர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெளிவாக புரியுதா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஆந்திரா மொழிவாரி மாநிலமாக பிரிந்தபொழுதே இங்கே இருக்கின்ற கன்னடனும் மலையாளியும் அவர்களுடன் சேர்ந்தே வெளியேறிவிட்டால் நல்லது அப்படின்னு பெரியார் அவர்களுக்கு தோணிருச்சான் எப்போ ஐம்பத்தி மூணுலையே தோணிச்சான் ஐம்பத்தஞ்சில் அதை குறிப்பிட்டு எழுதுகிறாராம் இதை ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னா மொழிவாரி மாநில பிரிவினைக்கு முன்பும் சரி பின்பும் சரி பெரியார் பேசியதெல்லாம் தமிழர்களின் நலனுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான உதாரணமாக இதை சொல்கிறாரு உறவுகள் ஒரு விடயத்தை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இந்த ஆண்டுகளை அப்படியே மனசில் வச்சுக்கிங்க ஐம்பத்தி மூணு ஆந்தாக்காரம் பிரியும்போது இவனுங்களும் கூட போயிட்டான் நல்லதுன்னு பெரியாருக்கு அப்படியே தோணிருச்சா அதை குறிப்பிட்டு ஐம்பத்தஞ்சில் பேசுகிறாரு இதை அப்படியே ஓரம் வச்சிருங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இதே ஆந்திரர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் கேட்டதற்கு இணங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முதல் கட்டாய இந்தி எதிர்ப்பு பொழுது தமிழர்கள் தங்களின் இன நலனுக்காகவும் இன உரிமைக்காகவும் எழுப்பிய முழக்கமான தமிழ்நாடு தமிழருக்கே என்கின்ற அந்த முழக்கத்தை இந்த பிற மொழியாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாற்றிட்டாரு பெரியார் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அன்றைக்கு அவர் தீவிரமாக ஆதரித்த நீதி கட்சியிலிருந்த பிற மொழி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழர்களின் இன நலம் சார்ந்து எழுப்பப்பட்ட அந்த முழக்கத்தை அப்படியே மாத்திட்டாரு திராவிட நாடு திராவிடர் கே சொல்லிட்டு இதுதான் தமிழர்களின் நலனுக்காக பேசுகின்ற இதற்கு என்ன ஆதாரம் கேட்குறீங்களா இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நீதிக்கட்சி ஆட்சியின் தொடக்க காலம் தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு அக்கட்சியின் ஆட்சி முடிவு காலம் வரையில் தமிழர் தெலுங்கர் மலையாளிகள் கன்னடியர் ஆகிய நான்கு மொழிகளை பேசும் நாடுகளின் மக்களுக்கு உரியதாகவே சென்னை மாகாண ஆட்சி இருந்தது அப்படிப்பட்ட கட்சியின் பேரால் தமிழ்நாடு தமிழருக்கே என்னும் கோரிக்கையை எழுப்பிய போது அக்கட்சியில் இருந்த தமிழர் அல்லாதார் நீதிக்கட்சியில் தங்கள் தங்கள் நிலைப்பாடு என்ன என வினா எழுப்பினர் அதன் விளைவாகவே தமிழ்நாடு தமிழருக்கே என்னும் முழக்கம் பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதற்கு பிறகு திராவிட நாடு திராவிடருக்கே என உருப்பெற்றது குடியரசு பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த ஆதாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறீங்களா ஐயா ஆணைமுத்து தான் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு அதுவும் குடியரசில் தேதி வரையாக எடுத்து கொடுத்துருக்கிறாரு பிற மொழியாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழர்களின் இன நலம் சார்ந்து எழுப்பப்பட்ட முழக்கத்தை மாற்றுவது தான் தமிழர்களின் நலம் சார்ந்து பேசுவதற்கான லட்சணம் இது மட்டும் இல்லை இதே காலகட்டத்தில் தமிழ் தமிழர் நாடு அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் திராவிட நாட்டை பற்றி தான் நான் வந்து மொழி அடிப்படையான தமிழ்நாட்டை பற்றியெல்லாம் பேசலை அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டியிருக்கிறாரு அதுவும் உங்கள் பார்வைக்கு தமிழ்நாடு என்றால் திராவிடமே தமிழ்நாடு என்று இதுகாரும் பேசியும் எழுதியும் வருவதெல்லாம் தமிழ்நாடு என்பதற்கு திராவிட நாடு என்ற பொருளோடே அல்லாமல் தமிழ்நாடு பிரிவினையை கருத்தில் கொண்டு அல்ல என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனெனில் தமிழ்நாடு என்றால் திராவிட நாடு என்றும் திராவிட நாடு என்றால் தமிழ்நாடு என்றும் நாம் எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் சிறிதும் இல்லாமல் எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்றன அன்றியும் திராவிடமே தமிழ் என்று மாறிற்று என்றும் தமிழே திராவிடம் என்று மாறிற்று என்றும் சரித்திராசிரியர்கள் முடிவு கண்டதாக குறிப்பிட்ட ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கின்றன பழங்காலத்து அகராதிகளும் அப்படியே சொல்கின்றன குடியரசு இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தெளிவாக புரியுதா என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவரை தமிழ் தமிழ்நாடு என்று பேசியும் எழுதியும் வருவது எல்லாம் திராவிட நாடு என்ற பொருளின் அடிப்படையில் அல்லாமல் தமிழ்நாடு என்ற பிரிவினையை மனதில் கொண்டு அல்ல அவர் சொன்ன திராவிட நாடு எது மெட்ராஸ் மாகாணம் கேட்டால் சரித்திர ஆசிரியர்கள் சொன்னாங்க தமிழ்நாடு தான் திராவிட நாடு திராவிட நாடு தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரித்திராசிரியர் எப்போ இருந்த சரித்திராசிரியர் கால்டுவலுக்கு பிறகாக வந்த சரித்திர ஆசிரியர்கள் எந்த தமிழன் சங்க இலக்கியத்தில் என் நாட்டை நம் நாட்டை திராவிட நாடுன்னு சொல்லியிருக்கிறான் தன்னை திராவிடன்னு எப்போ சொல்லிக்கிட்டான் அவங்களை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக தமிழர்கள் தங்கள் இனம் நலம் சார்ந்து எழுப்பிய அந்த முழக்கத்தையும் மாற்றியாச்சு அவர்களுடைய நாட்டின் அடையாளத்தையும் பேரையும் மாற்றியாச்சு கேட்டால் இவர் வந்து தமிழர்களின் நலத்திற்காக பேசினாரா என்னுடைய இன அடையாளத்தையே போட்டு எங்களுடைய இன நலனுக்காக நீங்கள் பேசியிருக்கிறீங்க இது இத்தோட முடியல நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது காலகட்டம் வரையில் ஐயா மாப்பூசி அவர்கள் தனி தமிழ் சோசியலிச குடியரசு கேட்டுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரை கண்ட மாதிரி வசம் மாறி பொழிகிறார் அப்போ சொல்கிறாரு இந்த தமிழ் தமிழர் தமிழர் ஆட்சி தமிழ் மாகாணம் என்கின்ற போராட்டத்தில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் அது நம்முடைய சக்தியை குறைப்பதற்கும் குலைப்பதற்கும் பயன்படும் அப்படின்றார் இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா தமிழ் தமிழர் தமிழர் ஆட்சி தமிழ் மாகாணம் என்று பேசுவது எப்படி தமிழர்களின் சக்தியை குலைக்கும் குறைக்கும் தமிழர்களுக்கு பயன்தானே தரும் பிறகு அதில் எப்படி கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை பெரியாருக்கு அதில் எதனால் முரண்பட்ட கருத்து இருந்துச்சுன்னா ஏன்பா ஃபெட்ரல் ஸ்டேட்லாம் வேணாம்ப்பா நாம் எதுக்குப்பா போய் அவனுங்களா கூட இணைஞ்சிருக்கணும் வேணாம்மாப்பா நம்ம நாடாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அதே காலகட்டத்தில் தெளிவில்லாத ஒரு இன வரையறையோட தெளிவில்லாத ஒரு எல்லை வரையறையோட போராடி கொண்டிருந்த பெரியார் அவர்கள் மாப்போசியை நக்கலடிக்கிறார் இதெல்லாம் போய் கலந்துக்காதீங்க இது நம்ம சக்தியை குறைச்சிடும் எப்படி குறைக்கும் எப்படி குறைக்கும் தமிழர்களின் சக்தியை குறைக்காது அப்போ அந்த நம்மன்ற இடத்துல வேறு யார் இருக்கிறா தனித்தனியாக போயிட்டால் யாரோ பாதிக்கப்படுவாங்க தெரியுமா அவன் இருக்கிறான் அவன் யார் அவன் தான் திராவிடன் அந்த திராவிடன் யார் பெரியார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு எங்க கண்ணப்பர் தெலுங்குருங்க இருங்க அண்ணாதோட தமிழருங்க நான் கன்னடங்க என்னை பொறுத்தவரில் நான் தமிழ்னு சொல்லிக்குவேங்க எல்லா கன்னடனும் சொல்லிக்குவண்ணா எல்லா ஆந்திரனும் சொல்லிக்கோணா தெலுங்குன்னு சொல்லிக்குவானா அதனால தான் நான் வந்து திராவிடன்னு சொன்னேன்னு சொன்னார் தெரியுமா அந்த திராவிடனுக்கு பாதிப்பு வரும் அந்த திராவிடனுக்கு பாதிப்பு வரும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் பெரியார் இப்படி சொல்கிறாரு போய் கலந்துக்காதீங்கப்பா அது நம்முடைய சக்தியை குறைச்சிரும் அந்த நம்முடைய தாண்டா திராவிட நான் என்ன சாப்பிட்றேன்ற ஆராய்ச்சியெல்லாம் உனக்கு தேவையில்ல ஒரு ரூபாய்க்கு எதை கொடுத்து வாங்கி தின்னாலும் அது ஏன் உழைப்பில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி உருட்டி தின்னுக்கிட்டு இல்லை நான் சரியா அது எப்படி 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 ஐம்பத்தி மூணில் பிரிஞ்சு போகும்போது போய் தொலைஞ்சா தேவ இல்லைன்னு பேசினாருன்றீங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழில் பேசுகிறாரு ஐயா மாப்போசி இந்த ஆந்திராக்காரன் மலையாளி கன்னடெல்லாம் ஒழிஞ்சு போகணும் சீக்கிரமாக இவனுங்க கிட்ட ஆரிய மனப்பான்மை அதிகமாக இருக்குது ஆரிய கலாச்சாரம் அதிகமாக கலந்துருக்குது இவனுங்கெலாம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நாற்பத்தி ஏழில் பேசியிருக்கிறாரு மனுஷன் ஆதாரம் வேணுமா எதோ தமிழகமே திராவிடமாகுமா ஆந்திரர் கேரளர் கன்னடர் ஆதரிக்காத நிலை ஏற்பட்டால் தமிழ்நாடே திராவிட நாடாகும் என்ற கூற்று இதைவிட வேடிக்கையானது ஏடுகளில் உள்ளபடி வைத்து கொண்டாலும் கூட நான்கு இனங்களும் சேரும்போதுதான் திராவிடர் என்ற வார்த்தைக்கு பொருள் பொதிந்ததாகிறது அப்படி சேராதபோது தமிழ்நாடு தமிழ்நாடாகத்தான் இருக்க முடியுமே தவிர அதை திராவிட நாடு என்பது பொருளற்ற பேச்சு இதை தெரிந்து கொள்ள அதிக அரசியல் ஞானம் தேவையில்லை மாற்றம் அறியிரோ ஏடுகளில் உள்ள கலாச்சார வரலாற்றின் அடிப்படையில் ஆரியர் திராவிடர் பிரிவினை வேண்டுமென்போர் அந்த ஏடுகள் கூறும் இன இலக்கணங்கள் இன்று மாறுபட்டுள்ளன என்பதை ஏற்க மறுப்பது எதனால் ஆந்திர மொழியின் வளம் ஆந்திரரின் பழக்க வழக்கங்கள் ஆகியவை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை போல் இன்று இருக்கவில்லை இடைப்பட்ட இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் அவை ஒவ்வொரு துறையிலும் தமிழகத்திலிருந்து விடைபெற்று கொண்டு வடமொழியோடு பண்பாடு உறவு கொண்டு விட்டன தமிழகத்தில் வடமொழிச் சொற்களே இல்லாத அல்லது வடமொழிச் சொற்கள் மிக குறைவாக உடைய தமிழ் நூல்களையே நாம் நல்ல தமிழ் நூல்கள் என்று போற்றி வளர்க்கிறோம் அதற்கு நேர்மாறாக ஆந்திரர் எவ்வளவுக்கு எவ்வளவு வடமொழி சொற்கள் அதிகமாக கலந்துள்ளனவோ அந்த தெலுங்கு நூலைத்தான் நல்ல இலக்கியமாக எண்ணி பெருமைப்படுத்துகின்றனர் பண்பாட்டிலும் அப்படியே பொருந்துமா எனவே வடமொழியை வெறுக்கும் வடமொழிச் சொற்களை கலைச்சொற்கள் பட்டியலில் வைப்பதும் கூடாது என்று உணர்ச்சி கொண்டு கிளர்ச்சி செய்யும் தமிழர் வடமொழியோடு சுருங்கச் சொன்னால் ஆரிய பண்பாடு நாளுக்கு நாள் அதிகமாக கலந்து வரும் ஆந்திரரோடு தமிழரையும் ஒன்றாக்கி ஒரே இனம் என்று பேசுவது பொருந்துமா கேரளர் கன்னடர் நிலையும் ஆந்திரரை போன்றுதான் இந்த நிலையில் சட்டசபை மந்திரி சபையோடு கூடிய ஓர் அரசின் கீழ் பிற இனங்களோடு தமிழ் இனத்தார் இணைந்து வாழ வேண்டும் என்று கூறுவார் மேலே நாம் எடுத்துக்காட்டிய சிக்கல்களை சிந்திக்க வேண்டும் ஏன் இன்றைய சென்னை அரசாங்கத்தின் அனுபவமும் நமது கருத்துக்கு அறம் செய்கிறது தமிழ் முரசு ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கடலூர் மாநாட்டில் பேசியது என்ன சொன்னாருன்னு தெளிவாக புரிஞ்சுதுங்களா சார் ஆந்திராக்காரன் நாளுக்கு நாலு தன்னுடைய பண்பாட்டில் ஆரிய தன்மையை அதிகமாக கலந்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய மொழியிலும் ஆரிய மொழியான சமஸ்கிருத சொற்களை அதிகமாக கலந்து கொண்டிருக்கின்றான் இப்படி தான் கன்னடனும் இருக்கிறான் இப்படி தான் மலையாளியும் இருக்கிறான் ஆனால் இதே காலகட்டத்தில் நம்முடைய கலைச்சொல் அகராதியில் கூட தமிழர்கள் வடமொழி சொற்களை சேர்க்கக்கூடாது என்று உணர்ச்சி பெற்று கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாம இப்படி ஆரிய பண்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஆந்திராக்காரனோடையும் மலையாளக்காரனோடையும் எப்படி சேர்ந்து இருக்க முடியும் இப்படி சேர்ந்து இருக்கிறதெல்லாம் ஒரு இன வரையறைன்னு சொல்கிறீங்களே இது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவனுங்க எல்லாம் சீக்கிரம் வெளியே போகணும் நமக்கு வேங்கடம் முதல் குமரி வரை உள்ள தனி நாடு வேணும் அப்படின்னும் கேட்குறாரு நீங்கள் எப்போ கேட்டிங்க ஐம்பத்தி மூணுலேயும் ஐம்பத்தஞ்சிலையும் கேட்டிங்க அவர் நாற்பத்தேழு கேட்டார் நாற்பத்தேழுலேயே கேட்டார் யார் ஃபர்ஸ்ட்டு ஆ இதில் இன்னொன்றையும் கேட்குறாரு உங்கள் திராவிட நாட்டு எல்லை என்னப்பா தெளிவாக தான் சொல்லுங்கள் தளபதி ஒன்று சொல்கிறாரு தலைவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்றாரு அதாவது அன்றைக்கு திராவிட இயக்க தளபதி என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் சொல்கிறாரு வடக்கே விந்திய மலைதான் தான் திராவிட நாட்டின் வட எல்லை ஐயா பெரியார் சொல்கிறாரு இன்றைக்கு இருக்கின்ற மெட்ராஸ் மாகாணம் தான் திராவிட நாடு இதை குறிப்பிட்டு கேட்குறாரு உங்களுக்குள்ள முதல்ல ஒரு தெளிவு இருக்குதா எதற்கு இப்படி போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் வாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுவோம் திரும்ப திரும்ப கூப்பிட்றாரு வாங்கையா வாங்கையா விட்டுட்டு வந்துடுங்க இந்த இந்த திராவிட நாடெல்லாம் வேணாங்கய்யா ஆனால் அந்த மனுஷன் உங்களுக்கு பாப்பானுக்கு அடிக்கழிவு விட்டவன் நீங்களாம் வந்து யோக்கியமானுங்க பிற மொழியாளனுக்கு என்னுடைய மண்ணுரிமையை விட்டு கொடுத்த நீங்கள் எல்லாம் புரட்சிவாதிகள் ஆ ஒரு விஷயத்தை தெளிவாக யோசிங்களேன் அவர் கேட்டு கொண்டிருந்த அந்த எல்லைகளுடன் தமிழ்நாடு தனி சோசியலிச குடியரசாக வேண்டும் என்கின்ற போராட்டத்தில் ஐயா பெரியார் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் கலந்து கொண்டிருந்தால் அந்த போராட்டம் எந்த அளவிற்கு வீரியமாக இருந்திருக்கும் இன்றைக்கு நாம் இழந்து நிற்கின்ற நம்முடைய தாய் திருநாட்டின் பல பகுதிகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எழுபத்தையாயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் மேலான பகுதிகள் நாம் இழந்திருக்க வேண்டிய நிலையே வந்திருக்கு அன்றைக்கு அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இன்னைக்கு வந்து நீங்களாம் புரட்சியாளர்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் முடிஞ்சு ஐம்பத்தாறில் கிளம்பி பிச்சுக்கிட்டு போன உடனே திராவிட நாடு கிடைக்காதுன்னு ஒன்னே அப்படியே வந்து மேக்கப் பண்றது ஆ அவளாம் அன்றைக்கி போகும்போதே நான் நினைச்சேன் இவெல்லாம் போயிட்டானா நல்லதுன்னு நான் அப்பயே நினைச்சிட்டேன் அப்படின்னு ஐம்பத்தஞ்சுல எழுதிக்கிட்டாராம் இதற்கு பேர் என்ன தெரியுமா சந்தர்ப்பவாதம் நான் தான் திரும்ப திரும்ப கேட்குறேன் நீங்க கூட உங்க காணொலியில் பேசியிருக்கீங்க ஆந்திராக்காரன் ஐம்பத்தி மூணில் ஒன்றும் தனி மாநிலம் கேட்கலாம் அவெல்லாம் முப்பதுலையே கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே கேட்குறான் நீங்களே பேசுறீங்க உங்கள் காணொலியில் நீங்களே பேசுறீங்க முப்பதில் கேட்குறான் முப்பத்தி ஒன்றுல பொப்புளி அரசர் வட்டமேசை மாநாட்டுக்கு போயிட்டு எந்த பொப்புளி அரசர் நீதி கட்சியில் இருக்கின்ற பொப்புளி அரசர் ஆந்திரர்கள் சார்பாக வட்டமேசை மாநாட்டில் போயிட்டு ஆந்திரர்களுக்கென்று தனி மாநிலம் வேணும் என்கின்ற கோரிக்கையை வைத்து பேசுகிறார் பெரியார் அவர்கள் அந்த காலகட்டத்திலெல்லாம் தீவிரமாக நீதி கட்சியை ஆதரித்தவர் அவருக்கு தெரியுமா தெரியாதா முப்பதுலேருந்து கேட்குறாங்கன்றது இன்னும் சொல்ல போனால் முப்பது கூட கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுலேருந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒம்பதுலேருந்து தனி ஆந்திர மாநிலம் வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக கோரிக்கை வைக்கிறார்கள் இது எல்லாவற்றிற்கும் மேலாக அன்றைக்கு நீதி கட்சி தலைவர்களாக இருந்த பிட்டி தியாகராய செட்டியாரை தலைவராக கொண்டு பல ஆந்திரர்கள் குறிப்பாக சொல்லணும் தெலுங்கர்கள் தனி ஆந்திர உண்டான மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் பெரியாருக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இவங்கெல்லாம் கேட்டாங்கன்றதுக்காக தன்னுடைய முழக்கத்தை மாற்றிக்கு வரான் அவர் சொல்லியிருக்கணுமா கூடாதா ஏன்பா நீங்கள் தான் தனி மாநிலம் கேட்குறீங்களா பிச்சுட்டு போங்க உங்களுக்காகலாம் என் முழக்கத்தை மாற்றிக்க முடியாது நான் தனி தமிழ்நாடு தான் கேட்பேன் எங்கள் எல்லை இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன் அவர் புரட்சிவாதி ஆனால் என்ன பண்ணார் குழப்பி அடித்து எல்லாரும் பிச்சுக்கிட்டு போனதுக்கப்புறம் நான் கேட்ட திராவிட நாடு கிடைக்காதுன்னு ஒன்று வந்து ஐம்பத்தி ஆறுக்கு பின்னாடி தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் கண்ணா சந்தர்ப்பவாதம் ஏன் இவ்வளோ நாளாக மறைக்கிறீங்க தெளிவாக சொல்லுங்கள் சந்தர்ப்பவாதி பெரியார் இந்த குற்றச்சாட்டை வைக்கிற முடிஞ்சால் இதற்கு மறுப்பு தெரிவிங்க அடுத்து நீங்கள் முன் வச்ச குற்றச்சாட்டுக்கு அடுத்த காணொலியில் பதில் சொல்கிறேன்